Hello friends, welcome back to my channel Latha Cook with Craft. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆனியன் சமோசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேசின்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அது ஊறட்டும். இப்போ ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடணும். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய சைஸு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மசாலா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போது தண்ணி அது வத்துற அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை, அவ்வளோதான் சம்சாக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி. இப்போது சம்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது சப்பாத்தி மாவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு அதில் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போது அதில் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீல வாக்கில் அதை நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை இப்படி 2 டிவைட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதில் ஆட் பண்ணிடணும். இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ அப்படியே மடிங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை அதில் ஒட்டிடணும். இப்போது சம்சா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது அதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். சுவையான ஆனியன் சமோசா ரெடி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.